முதல் போட்டியே செம்மையான ஒரு வெற்றியை பெற்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. அதுவும் மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து வேற லெவலில் வீழ்த்தி முதல் போட்டியில் வந்து செம்மையாக வந்து ஜெயிச்சாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது போட்டியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வந்து எதிர்கொள்ள போகிறது. கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. முதல்ல நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பிளேயிங் லெவலை வந்து பார்க்கலாம். டாப் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இருக்காரு, சஞ்சு சாம்சன், அவர் கூட சேர்ந்து ராபின் உத்தப்பா வந்து களமிறங்குவாங்க. கண்டிப்பாக வந்து ராபின் உத்தப்பா இவ்வளவு நாள் கேகேஆர் அணிக்காக விளையாடினாரு. ஸோ இந்த அணிக்காக எப்படி ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேள்வி. அதே போல ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன்லாம் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து விளையாடி கொடுத்துட்ருக்காங்க. பார்ப்போம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு, பென் ஸ்டோக் இருக்காரு, ரியான் பிராக் வந்து இருக்காரு, அதுக்கப்புறம் ராகுல் தேவட்டியா இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களோட மிடில் ஆர்டரும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து எப்பயுமே ஒரு நல்ல டீமாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பென் ஸ்டோக் செம்மையான ஃபார்மில் வந்து இருக்காரு. பார்ப்போம் இந்த டீம் வந்து எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது. பவுலிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் வந்து இருக்காரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு, அங்கித் ராஜ்புத் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம ஜெய்தே உனத்கத் வந்து இருக்காரு. எப்படியாச்சும் வந்து ஜெய்தே உனத்கத்தை கடைசி நேரத்துலையாச்சும் வாங்கிடுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. கண்டிப்பாக இந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் வேற லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேற இருக்காரு. இவரோட ஸ்பெல் வந்து போன வருஷம் வேற லெவலில் வந்து இருந்தது. இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பிளேயிங் லெவலை வந்து பார்க்கலாம். டாப் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன், அதுக்கப்புறம் முரளி விஜய் இருக்காரு, ஃபேப் டியூ பிளஸஸ் வந்து இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு, கேதர் ஜாதவ், எம்எஸ் டோனி, நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து இருக்காங்க. பவுலிங் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம் கரன், தீபக் சஹர், அதுக்கப்புறம் பியூஷ் சவுலா, லுங்கி நெகிடி வந்து இருக்காரு. ஸோ இந்த தடவை லுங்கி நெகிடிக்கு பதிலாக இம்ரான் தாயிருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டீமோட மிடில் ஆர்டர், அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், பவுலிங் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் சாம் கரனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாரையுமே வந்து மிரள வச்சது. அதே போல் வந்து இந்த வருஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக வந்து வேற லெவலில் காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த போட்டியில் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் சேர்த்து டன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.